அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் நம்ம ஊரில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணியிருக்கிறேன். முதல்ல குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கிறேன். 150 கிராம் வெங்காயம் போட்டிருக்கிறேன். 3 பட்டை இலை, பிரிஞ்சி இலை 3 போட்டிருக்கிறேன். பட்டை கிராம்பு 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னு அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு பாசுமதி அரிசி களைஞ்சி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அரிசி களைஞ்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 30 செகண்ட் நல்லா கிளறிட்டு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கிறேன், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் பார்த்திங்கன்னா 50 மில்லிகிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். வெயிட் போடாமல் குக்கர் மூடி போட்டுருவோம். அதில் உள்ள வெந்தரன்னு லைட்டாக ஆவி வரும், அது வர்ற நேரத்தில் நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பிரியாணிக்கு வழக்கம் போல் பிரியாணி பாத்திரம் வச்சு முதல்ல ஆனியன் தான் போடுறோம். வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் ஆவி வர்ற அளவுக்கு அந்த வதக்கிக்கலாம். ஆவி வந்தோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 125 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம் 250 கிராம் வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே 3 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் ஏற்கனவே 2 வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஆனோன்னு சிப்பில் வச்சிடணும். அதுதான் அதோட முக்கியமான டெக்னிக். அதன் பிறகு முதல் பொருளாக சேர்க்க போகிறது பச்சை மிளகாய். 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கிளறு கிளறிடலாம். அதன் பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி போட்டு 20 செகண்ட் வதக்குறோம். வதக்குறோன்னு புதினா சேர்த்துக்கிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறோம். அதையும் 1 கிளறு கிளறிடலாம். சரியாக 1 20 செகண்டு அதை கிளறிட்டு அடுத்தபடியான முதல்ல மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்க்குறதில். இதுதான் காரத்தின் ஒரு பகுதி. இன்னொன்று, நம்ம கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்கலை, இந்த மிளகாய்த்தூள் தான் நமக்கு கலர் கொடுக்க போகுது. இதையும் போட்டு 1 30 வினாடிகள் வதக்கிட்டு இந்த நல்ல ஒரு அரோமா வரும். இது போட்டு வதக்கணுன்னா இந்த நிலைமையில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ரெண்டும் பார்த்திங்கன்னா 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். இதை வதக்கி இதில் பச்சை வாசனை போடணுன்னு தயிர் சேர்த்துக்கலாம். 200 மில்லி தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்து 1 கிளறு கிளறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அருமையான நிறத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்குறேன். 250 கிராம் தக்காளி, அதை லைட்டாக ரொம்ப அரைக்கலை, பேஸ்ட்டாக அரைக்கலை, லைட்டாக ஒரு அரை அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போது இந்த நிலையில் நம்ம மிதமான தீ கொண்டு வந்துடலாம். சிம்லேருந்து அதிகப்படியான தீ கொண்டு வந்துடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். வேணால்
இதோட பச்சை வாசனை போகணும். அது போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, உருளைக்கிழங்கு இப்போ மீன் பீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தின்னாக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது ஒரு பிரியாணிக்கு ஒரு லேயருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, அதனால் இதில் மீன் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் முள் இல்லாத பாறை மீன் வாங்கியிருக்கிறேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இந்த பக்கம் நறுக்கி வச்சிருக்கிற பச்சையாகவே நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மீன் போட்டதுக்கப்புறமும் அடி பிடிக்காமல் இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா மீன் உடைஞ்சிராமல் சைடில் மட்டும் கரண்டி கொடுத்து வதக்கிக்கலாம். மீன் வேகிறதுக்கு 3-5 நிமிஷம் டைம் எடுக்கும். மூடி வச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கலர் மாறிடுச்சு, அதை எடுத்தாச்சு. இது மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் எடுத்து இதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மீன் வெந்துருச்சு, மீன் வெந்துருச்சுங்கிறத காமிச்சிருக்குது. ஸோ இப்போது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. புலவு ரெடி பண்ணணும் இல்லைங்களா, ஒரு விசில் வச்சு எடுத்த புலவ் நல்லா வேற வேறையாக நெத்து நெத்தாக இருக்குது. ஒரு பாத்திரம் எடுத்து, குழிவான பாத்திரம், குறுகலான பாத்திரம், இந்த மாதிரி பானை ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து உள்ளே ஒரு கிளறு கிளறிட்டு புலாவ் ரைஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல். இது இதுலேயே நிறையா பேட்டர்ன் இருக்குது. இது இதில் ஒரு ஸ்டைல், நம்ம ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஸ்டைல். முதல்ல சாதம், புலவு சாதம் போட்டுட்டு இப்போ நம்ம பிரியாணி மசாலா வித்து மீன், முள் இல்லாத பாறை மீன் எடுத்துருக்கிறேன். அந்த பீசஸை ஒரு லேயரில் அடிக்கிறோம். அடிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம், புலவு ரைஸ் சேர்த்துக்கலாம் மேலே, அதை மூடிடலாம். 2வது லேயர் இது. இந்த 2வது லேயர் போட்டவுடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதுக்கு மேலே அடுத்த லேயர் கொடுத்துடலாம். ஒரு அடுக்கு மீன், மறு அடுக்கில் உருளைக்கிழங்கு அடிக்கிறோம். உருளைக்கிழங்கு அடிக்கிட்டு மேலே மறுபடியும் நம்ம கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கலாம், புலவு ரைஸு. அதுக்கடுத்தபடியாக திருப்பி 4வது லேயரில் மீன், பேலன்ஸ் இருக்கிற மீன், அதில் இருக்கிற மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்துப்போம். இதை சேர்த்துட்டு மீதம் இருக்கிற அரிசி எடுத்து அடுத்த லேயர் கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். இதில் இந்த சாதத்தை நல்லா மேலே பரப்பிட்டு தம் போட போகிறோம். 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து ரெண்டாக பிரிச்சுட்டு அதை நெய்யில் வறுத்துருக்கிறேன், வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரைஸ் போட்டு மூடணுன்னு நம்ம முந்திரி பருப்பை மேலே தூவிட்டு தம் போட போகிறோம். இவ்வளோதாங்க இந்த பிரியாணியோட ரெசிபி. இந்த முந்திரி பருப்பை கொட்டிட்டு மூடி வச்சுட்டு மேலே வெயிட் உள்ள ஒரு பானை, தண்ணி உள்ள ஒரு பானை வச்சிட்டோம் அப்படின்னா 10-15 நிமிஷம் வரைக்கும் கீழே ஒரு பழைய தோசைகள் வச்சுருக்கிறேன், சிம்மில் வச்சு மேலே சாதம் பிரியாணி வச்சு அதுக்கு மேலே வெயிட் போட்டிருக்கிறேன். கரெக்டாக 10-12 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது, மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி டபுள் கலரில் இருக்கும். இதிலே நீங்கள் கலர் வேணும்னா மேலே கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதுக்கு எனக்கு தேவையில்லை. அதனால் புலவு ரைஸு வித்து பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி ரெண்டும் ரெடியாக இருக்குது. இது வந்து புலவு ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக பிரியாணி தான் அது. பிரியாணிக்கு ரைஸ் வடித்து போடுவோம், இல்லைனா தம் கட்டுவோம், அதுக்கு பதிலாக இந்த பேட்டர்ன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி ஃபிஷ் எல்லாம் அருமையாக இருக்குது, உடையாமல் நீட்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க ஃபிஷ் பிரியாணி. இதை நீங்களும் பார்த்து பயன்படணும். ஏற்கனவே 2 டைப் ஃபிஷ் பிரியாணி போட்டிருக்கேன், இது 3வது டைப் ஃபிஷ் பிரியாணி இன்னும் வரும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா பிரியாணிங்கிற வெரைட்டியில் இன்னும் நிறைய வெரைட்டி கொடுக்க போகிறேன் நான். இந்த ஃபிஷ் பிரியாணி அதிகமாக வாண்டட் இருக்குங்கிறதுனால இப்போ இந்த ஃபிஷ் பிரியாணி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு பாருங்கள், ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாகவும்
நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். அது இப்போ டேஸ்ட் பார்க்குறேன், ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்குது. இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். ஆளினால் அழகுராஜ் சேனலேருந்து வணக்கம்.